உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீபுரம் தங்க கோயில் வேலூர் நகரத்தில் மாலைக்கொடி என்னும் இடத்தில் அமைந்துள்ளது. மகாலட்சுமிக்காக எழுப்பப்பட்டிருக்கும் இந்த கோயில் முழுவதும் தங்க முலாம் பூசப்பட்டதாக காட்சியளிக்கிறது. இந்த கோயிலின் சிறப்பு அம்சம் என்ன தெரியுமா? நட்சத்திர வடிவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கோயில் முழுவதும் தங்க நிறத்தில் ஜொலிக்க காரணம், திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் இருந்து வரவழைக்கப்பட்ட கொல்லர்கள் மூலம் கோயிலின் மைய கோபுரம் தங்கத்தால் செய்யப்பட்டுள்ளது. இந்த கோயிலை கட்ட 600 கோடி ரூபாய் செலவானதாக சொல்லப்படுகிறது. 1500 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டது என்றும் 55,000 சதுரடி பரப்பளவுக்கு தங்க கோயில் கட்டப்பட்டுள்ளது என்று சொல்லப்படுகிறது. தங்க கோயிலை சுற்றி 10 அடி அகலத்திற்கு தண்ணீர் நிரப்பப்பட்டுள்ளது. கோயிலுக்குள் நுழைந்தவுடன் ஒரு தனி மண்டபமும் அதன் எதிரே செயற்கை நீர் ஊற்றுகளும் உள்ளது. மண்டபத்தின் பின்னால் மனிதனின் 18 வகையான குணங்களை தாண்டி இறைவனிடம் செல்வதை உணர்த்தும் வகையில் 18 நுழைவாயில்கள் அமைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீ சக்கரத்தில் உள்ள நட்சத்திர அமைப்பில் இந்த லக்ஷ்மி நாராயணி கோயில் உள்ளது. அந்த நட்சத்திரத்தின் நடுவில் வட்ட வடிவில் கோயில் உள்ளது. மேலே இருந்து கோயிலை பார்த்தால் ஸ்ரீ சக்கரம் போன்று தெரியும்படி கோயிலை அமைத்துள்ளார்கள். இந்த அம்மன் எதிரே 27 அடி உயரத்தில் 51 10 அடுக்கு கொண்ட 1000 திரிகள் ஏற்றக்கூடிய விளக்கு உள்ளது. கோயிலை சுற்றிலும் புல்வெளியும் அதன் நடுவே சுதையாலான துர்க்கையும் லட்சுமியும் சரஸ்வதியும் மாரியம்மன் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. கோயிலுக்குள்ளே செயற்கையான மலைகளும் குளங்களும் நீர்வீழ்ச்சிகளும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளது. நவீன விளக்குகள், பழங்கால மாடக்கல் விழாக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இவைகள் இரவை பகலை போல மாற்றுகின்றன. கோயிலுக்குள் பக்தர்கள் நடந்து செல்லும் வழியெங்கும் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. கோயிலில் நுழைந்து வெளியே வரும் வரை உள்ள பகுதி முழுவதும் இயற்கை எழில் சூழ மிகவும் அமைதியாக அமைந்துள்ளது. இந்த கோயிலில் உலகின் மிகப்பெரிய வீணையும் 10008 திருவிளக்கும் அமைக்கப்பட்டுள்ளன. இது ஆசியாவிலே மிகப்பெரிய பொற்கோயில் ஆகும். இந்த கோயிலின் தரிசன நேரம் காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை மட்டுமே. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கோயில்களை பற்றிய சிறப்புகள் அறிய பக்தி ஸ்ரீ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.